அனைவருக்கும் வணக்கம். உங்களை ஆற தழுவி கொண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நண்பர்களுக்கும் உனக்கு நன்றி வணக்கம் சொல்லி கொண்டே வந்து விளைய ஆரம்பிக்கிறேன். இல்லை உட்காந்துட்டு பேச நினைக்கிறேன். பொதுவாக இந்த நாவல் வந்து ஒரு மீனவ பகுதியை சார்ந்த ஒரு மீனவனுடைய வாழ்வியலை பேசக்கூடிய ஒரு புத்தகம். இதை நம்ம எப்படி பேசுறது, இது எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த இந்த நூல்களை இந்த சிறுகதை பேசக்கூடிய மொழி இதையெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இந்த சிறுகதைகளை பேசுவதற்காக இந்த சிறுகதையினுடைய பிரதேசத்துக்கு உள்ளே இருக்கிற விஷயங்களை பேசுறதுக்காக இரண்டு ஆளுமைகள்லாம் அங்கே இருக்கிறாங்க. இப்போ அதுக்குள்ளே நான் போயிட்டு அதை பேசுறதுக்குன்றது இல்லை. நான் வந்து இந்த கடற்கரையிலிருந்து ரொம்ப தொலைவில் இருக்கிறவன். என்னுடைய பிரதேசம் வந்து ஒரு 320 கிலோமீட்டர் இருக்குது. நான் இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை சார்ந்தவன். அப்போ ஒரு 320 கிலோமீட்டருக்கு அப்பாட்டு தான் இந்த கடற்கரையை நாங்கள் பார்க்க முடியும். அப்போ நாங்கள் ஏதாவது சுற்றுலா வந்தால் தான் இந்த கடலெல்லாம் பார்க்குற மாதிரியே இருக்கும். அது மாதிரியான ஒரு பிரதேசத்தில் வாழ்கிறேன். நான் வந்து இந்த மீனவர்களுடைய விஷயத்தை எப்படி பார்க்குறேன், எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது தான் நான் இன்னைக்கு பேசக்கூடிய என்னுடைய விஷயங்களாக இருக்குது. நான் இடையிடையில் கதைக்குள்ளும் போயிடுறேன். ஏன்னா அதை பற்றியெல்லாம் நாங்கள் வெவ்வேறு அழகியலை பற்றி பேசலாங்கிறதுக்காக நான் அப்படி சொல்கிறேன். ஒரு சமவெளியில் இருக்கிறதான் வந்து ஒரு மீனவர் சமுதாயத்து உள்ள ஒரு கதைகளை படிக்கும்போது அது ஒரு பெரிய ஒரு பெரிய என்ன ஒரு ஆழ்கடல் மாதிரி அது உள்ளே போயிட்டே இருந்தால் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தெரிய வருது. எப்படி ஒரு மீன் பிடிக்கிற முறை, எப்படி ஒரு மீனவனுடைய வாழ்வியல் எப்படி இருக்குது, அவன் பேசக்கூடிய பண்பாடு, அவன் வாழ்வியல் பண்பாடு எப்படி இருக்குது அப்படின்லாம் பார்க்கும்போது நமக்கு அது ஒரு புதிய விதமாக ஒரு புதிய செய்தியாக இருக்குது. ஒரு அவருடைய இது தமேந்தியினுடைய சிறுகதைகளில் ஒரு பெரும்பான்மையான இதில் ஒரு 7 கதைகளில் ஒரு 4-5 கதைகளில் அவருக்கும் அவருடைய அப்புக்கும் தாத்தாவுக்குமான ஒரு உரையாடல்கள். இந்த உரையாடல்கள் மூலமாக சில விஷயங்களை வந்து அவர் வந்து பேசுவார். அவர் வந்து புலம்பெயர்ந்து வந்துட்டுருக்காரு. அந்த புலம்பெயர் சூழலிலிருந்து தன்னுடைய நினைவுகளை மீட்டி தன்னுடைய தாத்தாவுடைய மீன்பிடி பிடிக்கிற காலத்தில் நடந்த அவர் இருந்து அந்த பகுதியில் நடந்த சில விஷயங்களை வந்து அந்த உரையாடல்கள் மூலமாக சில கதைகளை சில விஷயங்களை பேசுகிறாரு. அந்த விஷயங்களில் ஒரு போர் சூழலை பற்றி பேசுவார், சுற்றுப்புற சூழலியல் பற்றி பேசுவார், அந்த பகுதியில் இருந்த அந்த மீனவர் சமூகம் அது எப்படி வந்து வலுக்கட்டாயமாக இடம்பெயர்க்கப்பட்டது அப்படின்ற விஷயங்கள்லாம் கூட இந்த சிறுகதையில் வந்து பேசுகிறார். அப்போ ஒரு முதல்ல ஒரு சிறுகதையில் நான் அந்த நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கும்போது உங்களுக்கு அது தெரியும். ஒரு சிறுகதையில் தாத்தா கிட்ட அவருடைய அப்பு கிட்ட உரையாடுவார். அவர் வந்து அந்த உரையாடல் வந்து அவர் வந்து அவருடைய தாத்தாவை மீட்டெடுக்கிற மாதிரி, அவர் இங்கே புலம்பெயர்ந்துக்கு வந்துடுறாரு, தாத்தா உயிரோடு இருக்காரன்றதில்ல. அவர் திடீர்னு ஒரு நாள் காலையில் அவர் வீட்டை கதவை தட்டி ஒரு தாத்தா வந்து என்னடா எப்படி இருக்க அப்படி அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஆ வாங்க, நீ எப்போ இப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு பீர் பாட்டில் கொடுத்து குடிங்க அப்படின்லாம் சொல்லுவார். என்ன கல் மாதிரி இருக்குது அப்படின்போது அப்படி கிராமங்களுக்கு அப்படியே போவார். அவர் அவங்க ஊரில் வந்து தவணையிலிருந்து கல் வந்து வாங்கி குடிப்பார். குடிக்கும்போது இப்போ இந்த இது கொஞ்சம் ஒரு இதான விஷயம்னா அது சைட் டிஷ்ஷை பற்றி பேசுகிற விஷயம் ஆச்சுங்களா. இப்போ தண்ணி அடிக்கும்போது ஒரு சைட் டிஷ் வந்து ஒரு விதமாக இருக்கும். இப்போ நீங்கள் சமவெளியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, ஊர்காவை தூக்கிட்டு ஊர்காவை சாப்பிட்டு அப்படியே வச்சு தண்ணி அடிச்சுட்டு வச்சுருவான். இப்போ இந்த பகுதியில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு பிடிச்ச ஒரு நண்டு வாங்கிட்டு வந்து அதை உடச்சி அதெல்லாம் பண்ணி பச்சை மிளகாய் வெங்காயெல்லாம் போட்டு அதை வந்து ஒரு சைடிஷாக வச்சுக்கிறாரு. இப்போ இதுதான் ஒரு வாழ்வியல் பண்பாடில் நடக்கிற ஒரு சின்ன விஷயங்கள். இது பார்க்கும்போது என்னடா சைடிஷ் விஷயம் தான் நினைக்க வேண்டாம். ஒரு பகுதியில் பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்கள் அவங்களுடைய ரிசோர்ஸ் அவங்களுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவங்களுடைய உடல் உழைப்பை வந்து மறைக்கிறதுக்காக பண்ணுற பிரதேசம் இது. வந்து இப்போ எங்கள் ஊரில் நண்டு சாப்பிட்றதெல்லாம் பெரிய விஷயம். நீங்கள் வந்து இதில் ஒரு சிறு சொல்லுவார், ஒரு முட்டையை போட்டு ஒரு இறாலை போட்டு ஒரு ஆம்லெட் பண்ணுவார். நானும் நினைப்பேன், எங்கடாங்க நாங்களாம் இறால் சாப்பிட்டே இவ்வளோ வருஷம் ஆகுது. நானும் ஒரு ராமேஸ்வரம் பக்கத்தில் ஒரு கடற்கரைக்கு போனேன், அவங்கக்கிட்ட போகும்போது கேட்டேன் இந்த இறாலெல்லாம் சாப்பிட முடியாங்க. அவங்க சொன்னாங்க, இன்ன தொழரை நீங்கள் வந்து தங்கத்தை போய் சாப்பிட சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பகுதியில் ஒரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு மிகைப்படுத்தான விஷயம். ஆனால் ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு மீனவன் அதை வந்து தன்னுடைய அன்றாட உணவுகளை சாப்பிடும்போது அது அவங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம். இதுக்கு தான் சொல்கிறது, ஒரு பகுதியில் இருக்கிற விஷயங்களை
இன்னொரு பகுதியில் பார்க்கும்போது அந்த பார்வை எப்படியாப்பட்ட விதமான சிந்தனையை உருவாக்குது அப்படின்றதான் வந்து அதுக்காக வந்து இதை பற்றி பேசினேன். ஒரு 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 இதில் ஒரு நாச்சிக்குடான்ற ஒரு ஒரு பகுதியில் வந்து ஒரு முபாரக்கடை நானாம்பூர் அது ஒரு கதையில் ஒரு பாத்திரம். அவர் வந்து அங்கே வந்து ஒரு மீன்பிடி அவர் அந்த பகுதிகளில் தங்கறதுக்கு இடம் இப்படியெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு 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 இடத்துல ஒரு 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 இஸ்லாமியர்னு வச்சுங்களேன். ஒரு பகுதியிலேருந்து ஒரு யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு பாக்கியராஜான்னு ஒருத்தர் போகிறாரு. அவர் வந்து அவருக்கு அந்த இடம் கொடுக்குறாரு. அப்போ அந்த இடம் கொடுக்கும்போது நீங்கள் வந்து மீன்லாம் பிடிக்கிறது வந்து பிடிச்சி வைத்தம்பி உங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பகுதியில் மற்ற மீனவர்களாம் வந்து மீன் பிடிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் இவருக்கும் ஒரு ஒரு அவர் பிடிச்ச வலையில் வேற ஒரு மீன் பிடிப்பட்டது. அப்போ இவர் சொல்கிறாரு இது நான் வச்ச வலையில் இந்த மீனெல்லாம் பிடிப்பட்டேன்னு சொல்லும்போது அவருக்கும் அவருக்கும் தகராறு நடக்குது. அப்போ மீனவர்களுடைய வாழ்வியலை பற்றி புஷ்பராஜன் ஒரு நான் ஒரு அவருடைய வாழ்வியலை பற்றி எழுதியிருந்தாரு. அதில் சொன்னார் ஒரு எப்பவுமே ஒரு மீனவன் ஒரு மீன் பிடிக்க போகும்போது அவன் இந்த ஒரு இடத்துல மீன் பிடிக்கிறான்னா அந்த இடத்துல ஒரு இன்னைக்கு ஒரு மீன் பிடிச்சிட்டு இடத்துல ஒரு கொம்பு நட்டு வச்சுட்டு வந்துடுவான். அடுத்த நாள் வந்து யாரும் மீனவர்களும் உனக்கு போக மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பகுதி அவனுக்கானது. அப்படியான ஒரு வாழ்வியல் முறையை ஒரு ஒரு தார்மீகமான முறையை வந்து அவர்கள் கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ இவர் சொல்கிறாரு இந்த அந்த இந்த மீனவர் போகிறாரு அங்கே அவர் மீன் பிடிக்கிறாரு. அவர் சொல்கிறாரு என்னுடைய மீன் இவரை பிடிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் பஞ்சாயத்து நடக்குது. பஞ்சாயத்தில் வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை ஒரு வலையினுடைய நீர்மட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் வந்து மீன் பிடிக்கும் அப்படின்னு. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு புதிய செய்திகளாக இருக்குது. அப்போ நாம் போயிட்டு காலையில் நீரோட்டம் எந்த பக்கம் போகுது இது இந்த எந்த பக்கம் நீரோட்டத்தில் எந்த மீன் வரும் இப்படியெல்லாம் நம்ம போய் பார்க்கும்போதா இந்த பக்கம் அது ஒரு சம்மரான காலமாக இருக்கும் பொழுது அது ஒரு வெள்ளோரான ஒரு மீன் வந்து வருது. அப்போ வெள்ளோரா மீனுன்னா எந்த காலத்தில் வரும் அது ஒரு சம்மரில் தான் ஒரு சம்மர் காலத்தில் தான் ஒரு இந்த வெயில் காலத்தில் தான் வரும் அப்படின்ட்டு. அப்போ அந்த நாவலில் வந்து அதனுடைய நீரோட்டம் எப்படி போகுது நீரினுடைய நீரோட்டம் எந்த பகுதியில் இருக்குது மற்ற பகுதியில் இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு புதிய விதமான ஒரு ஒரு இந்த விதமான ஒரு தகவல்களாக இருக்குது. இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பிரதேசம் சார்ந்த ஒரு மொழி. இப்போ இது பழங்குடிகளினுடைய இலக்கியங்களும் நம்ம அப்படிதான் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ஒரு 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 இலக்கியங்களை தேடி படிக்கும்போது மட்டும்தான் அவனுடைய வாழ்வியலும் அதில் சொல்லப்பட்ட விஷயங்களும் நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து இந்த சிறுகதைகள் வந்து நமக்கு அந்த இது சொல்ல வருது. நான் எதுக்கு அந்த கதையை சொல்ல வரும்போது சொல்ல வந்தேன்னா அடுத்த நாள் அந்த மீனவர் சொல்கிறாரு அவருக்கு அந்த தகராறுல பஞ்சாயத்தில் பாக்கியராஜனுக்கு எதிராக தீர்ப்பு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த மீனவர் வந்து அடுத்த நாள் இல்லப்பு தொழிலில் வந்து போட்டி நடக்கக்கூடாது அது வந்து ஒரு முறை இல்லை ஏன்னா அவர் அடுத்த நாள் கோவத்தில் எங்களுடைய இதெல்லாம் அடிச்சு போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயணப்பட்டு போவார். இது வந்து ஒரு 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 சமூகத்துக்குள்ளேயே நடக்கிற ஒரு தார்மீகமான ஒரு நெறிமுறை. இப்போ உன்னுடைய பகுதியில் நான் வந்து படிச்சுட்டேன் இது ஒரு பிரச்சனையாகி போச்சு. ஏன்னா அவர் வந்து வெளி சமூகத்திலிருந்து வந்தவர் அவர் ஒரு யாழ்ப்பாணத்துலேருந்து வந்ததுன்னு ஒரு குறியீடாக சொல்கிறாரு. அதனால் அவருக்கு அந்த வழிமுறை தெரியல. ஆனால் பாரம்பரியமாக அங்கே இருக்கிற ஒரு தொழில் செய்கிறவன் வந்து எப்படி வந்து இந்த இதை விட்டு நான் விலகி போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு 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 உணர்வு நிலையான ஒரு கதையை வந்து ஒரு கதையில் சொல்கிறாரு. அடுத்த ஒரு கதை இருக்குது அதாவது ஏலாட்டு கன்னிகள்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு சுற்றுப்புற சூழ்நிலைகள் அவர் அவர் ஒரு ஒரு புனைவாக அவர் அவர் ஒரு பகுதி சொல்கிறாரு. அவர் அது ஒரு மேப்பெல்லாம் போட்டு பார்த்தா அதில் நீங்கள் உங்களுக்கு தெரியுது உங்கள் பகுதியில் நானே எனது மீன் குஞ்சுக்கு நீந்த கற்று கொடுக்குற மாதிரி ஆகிடக்கூடாது. இந்த பக்கம் பூங்குடி தீவு கீழே இருக்குது, இந்த பக்கம் நயினார் தீவு, இந்த பக்கம் அனலை தீவு, அந்த பக்கம் பருத்தி தீவு, அடுத்தது பாறைத்தீவு, எழுவைத்தீவு, இந்த பக்கம் பகுதிகளில் இவர் வந்து மீன் பிடிக்க போகிறாரு. ஒருக்கா வந்து போட் அந்த இராணுவத்தினுடைய அந்த பார்வை அந்த ரோந்து பணி 1978 வராங்க அவருடைய போட்டு ஒன்று இடிச்சிட்றாங்க. அவர் தடைக்கு விழுந்துடுறாரு. அப்போ அவர் வழி தெரியாமல் போயிட்டு ஏதோ ஒரு சூழலில் வந்து ஒரு அங்கே ஒரு புனைவாக ஒரு தீவை கண்டுபிடிச்சி அந்த தீவினுடைய பிரச்சனையை அது வந்து ஒரு புனைவாக சொல்கிறாரு. அது சொல்லுவார் நான் வந்து செழுமையாக இருந்தோம் இந்த பூமி வந்து செழுமையாக இருந்தது. இப்போ வந்து தெற்குலேருந்து இங்கே இந்தியாவிலேருந்து பெரிய பெரிய போட்டுங்கள்லாம் வந்து இது மாதிரி வந்து மீன் பிடிச்சி அந்த இயற்கையை வந்து சீரழிக்கிறாங்க. அப்போ மீனவர்களுடைய பிரச்சனைகள் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் போருக்கு பிறகு ஒரு சூழலில் மீண்டும் ஒரு இயல்பு வாழ்க்கையாக இந்த மக்கள் தங்களை அந்த இயல்பு வாழ்க்கை மீன் இந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்ட ஒரு சூழலில் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக மீன்களை தேடி போகும்போது இன்றைக்கி இந்தியா போன்ற பெரிய நாடுகளிலிருந்து மிக பெரும் பெரிய பெரிய மீன்பிடிப்புகள்லாம் வந்து அந்த இயற்கை வளங்களை அள்ளிட்டும் அதை வந்து சிதைச்சிட்டும் போகிற அந்த விஷயங்களை வந்து ஒரு ஒரு அந்த கடற்கண்ணிகள் வந்து சோகமாக வந்து இவர்கிட்ட ஒரு உரையாடல் மாதிரி ஒரு அந்த இந்த கதையை வந்து அவர் வடிவமைச்சிருப்பாரு. ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம்.
அதுல வந்து ஒரு விஷயம் அவர் எழுதியிருப்பாருந்து இந்த வழக்கு சொல்லுகள்லாம் போட்டிருப்பாரு. இதெல்லாம் நம்மளுக்கு ஒண்ணும் புரியாதவரு. அடிச்சோள காற்று காலம் அப்படின்னு நான் யாருக்கு போய் கேட்கறது, அடிச்சோள காற்றுனா எந்த பக்கம் காற்று வீசுது இந்த அப்படின்னு போய் பார்த்தா அப்புறம் தேடிப்பட்டு அது ஒரு அடிச்சோள காட்டினா தெற்கு பக்கம் வீசுற காற்று. இந்த தெற்கு பக்கம் வீசுற காற்று காலங்கள்ல ஒரு குறிப்பிட்ட மீன் வகைகள் வந்து கிடைக்கும் அப்படின்றது வந்து மீனவர்களுடைய ஒரு அந்த வரலாற்று அறிவு. அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பருவ காலங்கள்லயும் எந்தெந்த மீன் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவர் ஒரு அப்பாவோட பயணம் பண்ணுவார் போட்டில். அப்பா அவர் சொல்லுவார், மீனெல்லாம் விற்றுருவாங்க மீண்டும் இடத்துக்கு போவாங்க, மீன் நல்லா கிடைக்குது இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலான்ட்டு இவர் சங்கடப்படுவார். இல்லை போகும்போது ஒரு மீனை பிடிச்சிட்டு வருவாங்க, அது பாறை மீன் அப்படின்னுவாங்க. இந்த பாறை மீன் வந்து அவர் சொல்லுவார் தண்ணியில் மேலே மதக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ கடல் அடிகளில் ஓடுற நீர்மட்டங்களில் பிடிக்கிறது வந்து வேறு விதமான மீன், அப்போ கடல் மட்டங்களில் மேலே இருக்கிற சில மீன்கள் பிடிக்கிறதுன்றதெல்லாம் ஒரு இதாக இருக்கும். இன்னொரு பக்கம் ஒரு அவர் அந்த அந்த நிகழ்வுகள் சொல்லுவார், இவர் பிடிக்கும்போது ஒரு மீனை பிடிச்சிருவாரு, அந்த மீன் வந்து அது ஒரு சுறா மீன், அது உள்ள வயிற்றில் குட்டியெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் சொல்லுவார் அது கடலை விட்டுருங்க அப்போ அப்படிங்கிறாரு. இவர் என்னப்பா நமக்கு வித்தா காசு வருங்கன்னு இல்லை இல்லை, அந்த அந்த இயற்கையை நேசிக்கிறது, அது மறுசுழற்சிக்காக ஒரு மீனவன் வந்து காசு வரும் அப்படின்லாம் பார்க்காம அந்த இயற்கை இல்லை விடு நம்ம வேற மீன் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு நெகிழ்ச்சியான தருணங்களும் இருக்கு. அப்படி மட்டும் இல்லை, அது இன்னொரு இடத்துலையும் அவர் சொல்லுவார், இந்த ரொம்ப குறிப்பாக சொல்லிட்டு போவார், ஆமைகள் அங்கே வந்து அது முட்டையிறது அந்த குச்சி அந்த மாதிரி நடக்கிற பகுதிகளில் வந்து மீனவர்கள் யாரும் கால் தடிகள் அந்த நடக்கவே மாட்டாங்க, அந்த பகுதி வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அது வெண்மணல் பரப்பு அங்கே யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நிறைய காலடி தடங்கள் வந்து அந்த பகுதியில் நடக்குதுன்னு சொல்கிற மாதிரி அது அது குறியீடு பூட்ஸ் கால்கள் ஒரு இராணுவம் அந்த பகுதிக்கு வரதுன்ற மாதிரி நம்ம அதை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அந்த உளவியலாக வந்து அந்த நாவல் சொல்லுவார். அதில் இன்னொரு நாவல் வந்து ரொம்ப ஒரு பின்னாடி ஒரு நாவல் சாரி சிறுகதை, அது ஒரு நீண்ட சிறுகதை. அதில் வந்து அந்த முபாரக்கலி நானா அவரை பற்றிய ஒரு குறிப்பு, அவரும் அவருடைய தாத்தாவும் எப்படி வந்து ஒரு பகுதியில் அந்த குறும்புலூர் துறைமுகத்தில் வேலை செஞ்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் வரும். அந்த பீரியடுகள் வரும்னு வச்சுங்களேன், அந்த பீரியடை வந்து அந்த பீரியடுகளை பற்றி அந்த கதைகளை சொல்லிட்டு வருவார். ஒரு அவங்களுடைய ஊரில் இருந்த ஒருத்தருடைய இறப்பை பற்றி சொல்லுவார். இது இதுவரைக்கும் நீங்கள் இந்த கதையில படிச்சுட்டா அதை பற்றியான புரிதல் வந்துடும். நான் இந்த இந்த கதைகளை இதை நான் எப்படி பார்க்குறேன் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்றது எனக்குன்னு ஒரு ஒரு விருப்பம் வேறு விதமான இருக்குது. இப்போ என்னென்னா நம்ம இப்போ எல்லாத்துக்கிட்டையும் இந்த ஒரு ஒரு ஏஜில் அந்த ஊர்லேருந்து இங்கே வந்தவங்களுக்கெல்லாம் நம்ம ஊர் இந்த பழமைகளை மீட்டெடுக்கிறது இருக்குது தானே. அந்த ஊர் அந்த நாளில் எங்கள் அப்பு அப்படி இருந்தார், அந்த ஏரியாவில் வந்து அப்படி இருந்தது அப்படின்றது வந்து என்னென்னா அந்த உடைய சூழல். இப்போ ஒரு 67, 78, 76 சூழலில் வந்து அப்போ வந்து ஒரு ஒரு விதமான சூழல். ஆனால் அங்கேயே அன்னைக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்து தான் இருந்தது. அன்னைக்கு வெவ்வேறு பிரச்சனைகள், சாதி பிரச்சனைகள் மற்ற பிரச்சனைகள்லாம் இருந்தது. இதில் கூட இவருடைய அப்பு வந்து ஒரு காதல் திருமணம் பண்ணுவார், இவர் தலை தொட்டவர் வந்து ஒரு ஒரு வேற ஒரு சமூகத்தை ஒரு ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்தை சேர்ந்தவர், அதனால் அவங்க மாமிங்கெல்லாம் இப்படி வந்து திட்டுறாங்கன்ற மாதிரியான கதைகளின் ஓட்டத்தின் மூலமாக சில சமூக பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டு போவார். நான் நினைக்கிறேன் ஒரு 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 அந்த புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு வந்த பிறகு மீண்டும் வந்து அந்த ஒரு 78, 75 பீரியடில் நடக்கிற அந்த விஷயங்களை மட்டுமே நம்ம வந்து இந்த நாவல்கள்லாம் பேசிட்டு போகுது. இப்போ முபாரக் அலி நானா வந்து பேசுகிறாரு, அவருக்கு வந்து அவர் அவரை பற்றி அவர் புனைவால் உண்மையான எனக்கு தெரியாது, ஆனால் நான் கால் பேஷன் பண்ணால் அவருக்கு அவர் சாகும்போது அவருக்கு 109 மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய அந்த கதையில் வந்து ஒரு கேப் இருக்குது. என்னன்னா அவர் தாத்தாவோட வேலை செய்கிறாரு, பிறகு வந்து அவர் வந்து கடைசியாக 2016 வந்து செத்து போகிறாரு. இந்த பீரியடில் வந்து அவர் இடம்பெயர்றாரு, அந்த 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 முஸ்லீம்கள் வெளியேற்றத்தை பற்றி அவர் குறிப்பிடுறாரு. ஆனால் அவர்களுக்கு பிறகு அந்த வெளியேற்றத்துக்கு பிறகு அவங்களுடைய வாழ்வியலை பற்றி என்ன நடந்தது அப்படின்ற ஒரு தேடல்களும் ஒரு புனைவுகளும் வந்து ஒரு அரிதாகவே இருக்குது. ஒரு நிகழ்வு, ஒரு வரலாற்று நிகழ்வு, அதை நான் குறிப்பிட்டுலாம் அதை மறுக்க முடியாது யாரும், ஒரு வரலாற்று நிகழ்வு, அந்த நிகழ்வுகளை இடம்பெயர்ந்தது உண்மைதான். அப்போ அது எல்லாத்துக்கும் ஒரு செய்தி. ஆனால் அதற்கு பிறகு அந்த வாழ்வியல் மக்கள் வந்து என்னென்ன விதமான துயரங்களை எதிர்கொண்டாங்கன்ற விஷயங்களை வந்து எந்த புனை உலகங்களே வந்து பார்க்காத என்ற ஒரு போக்கு ஒன்று இருக்குது. இப்போ இந்த நாங்களாம் வந்து புலம்பெயர்ந்து வந்தாச்சு. இங்கே இந்த புலம்பெயர்ந்து வந்த பிறகு நம்மளுடைய ஊரில் அரசியல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசியல் மற்ற விஷயங்கள் தேர்தலோ இல்லை வந்து அங்கே இருக்கிற வன்முறைகள் இதை பற்றியெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க.
இப்ப அந்த ஒரு 2014ல் வந்து ஸ்ரீலங்காவினுடைய தோழர்ஸ் வந்து இங்க மீன்பிடித்துறை வந்து பிரிட்டிஷினுடைய பகுதிகளில் வந்து மீன் பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு யூரோப் யூனியன் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. யூரோப் யூனியனுக்கு என்னுடைய பகுதியில் வந்து இவங்க மீன் பிடிச்சிட்டாங்க, அதனால் வந்து அப்போ வந்து அந்த மீன்களை வந்து தடை பண்ணிட்டாங்க. இது இந்திய இலங்கையினுடைய மீனவர்களுடைய டியூனா எக்ஸ்போர்ட்டை வந்து யூரோப் யூனியன் தடைப்பட்டாங்க. நம்ம புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்க எல்லா அரசியலை பற்றி பேசக்கூடியவர்கள் கூட அதை பற்றி வந்து ஒரு யாரும் பேச ஒரு ஒரு சில ஒரு கட்டுரை வந்தது, அகிலன் கருங்காமரு இந்துல எழுதியிருந்தார் வந்து எப்படி வந்து இந்த டூனா ப்ரொடக்ஷன் நடக்குது, பிரிட்டிஷ் வந்து எப்படி மற்ற ஓஷியன் சூழலெல்லாம் இது மீன் பிடிக்கிறாங்க, இது எப்படி வந்ததுனால இது எப்படி வந்து சிறிய மீனவர்கள் இலங்கையில் இருக்கிற சிறிய மீனவர்களுடைய வாழ்வியல் அது எப்படி பாதிக்குதுன்றது மாதிரியான ஒரு கட்டுரை வந்திருக்கு. அப்புறம் அந்த ஜனநாயக முன்னணி அவங்க அந்த நேரத்தில் ஒரு கடுமையான ஒரு ஒரு விஷயங்களை வந்து கண்டித்து ஒரு கட்டுரை போட்டாங்க. நான் இந்த புனை உலகத்தில் இருக்கிற அந்த இதையெல்லாம் வச்சு மேற்கத்தியில் இருக்கிற சமூகங்களை பற்றியான உயர் மதிப்பீடுகளை பற்றியுமே இந்த கதைகளில் சொல்லக்கூடிய மனிதாபிமானங்களை சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து இவர்கள்லாம் வந்து பிறகு வந்து பார்க்க வந்து மறுக்கிறாங்களோ இல்லை வந்து அதை பற்றி எழுத முடியாமல் இருக்குதோன்ற ஒரு கவலை ஒன்று இருக்கு. அப்போ இது மாதிரியான ஒரு போக்கு தான் வந்து இந்த சிறுகதை உலகத்திலையும் இந்த இந்த மிகைப்படுத்தப்பட்ட உலகத்திலையும் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு நாவல் அது அதனுடைய ஒரு சிறுகதை அது அது பேசக்கூடிய தளம் அதை பேச வேண்டிய தளமெல்லாம் எவ்வளவோ இருக்குது, அதையெல்லாம் வந்து இவங்க குறிப்பறிந்து ஒரு வரலாற்று நிகழ்வுகளோடு வந்து பேசியிருக்கிறதோட அதையெல்லாம் வந்து பேசினா இன்னும் வந்து ரொம்ப அழகமாக இருக்குது. ஏன்னா மொழி அழகு இருக்கு, மொழி அழகு இருக்குது, அதை அதை புரிஞ்சுக்கிற அதை அதை சொல்லக்கூடிய சொல் அழகு இருக்குது. ஒரு ஒரு பண்பாட்டை பற்றிய ஒரு மீனவருடைய சமூகத்தினுடைய வாழ்வியலையும் பண்பாட்டை பற்றி நாமெல்லாம் உண்மையிலே ஒவ்வொருத்தரையும் வந்து படிக்கணும். ஏன்னா அவங்களுடைய வாழ்வியல் வந்து எவ்வளோ ஒரு துன்பியலுக்கு உள்ளானது. ஒரு நேரத்தில் அவர் சொல்லுவார் இவ்வளோ ஒரு 12,000 சதுர கிலோமீட்டர் இருக்குதுல, 75% பரப்பு வந்து வடகிழக்கு பகுதியில் இருக்குது, ஆனால் நாங்கள் வந்து மீன் அந்த துறைமுகத்துக்கு மீன் பிடிக்க போகாமல் ஒரு தடைப்பட்ட ஒரு சூழலை பற்றி அவர் ஒரு கோடிட்டு காமிட்டு போவார். அதில் ஒரு ஒரு ஒருத்தனக்கூடிய அவர் சொல்லுவார் என்னுடைய வாழ்வியலே எனக்கு தெரிந்த தொழிலே இதுதான், நான் இதை சார்ந்து தான் இருக்கிறேன், அப்போ எனக்கு இது விட்டால் எனக்கு ஒன்றும் வழி இல்லைன்றவனுடைய வாழ்வியல் எப்படி கஷ்டம் எவ்வளோ ஒரு மாதிரியான ஒரு ஒரு துன்பத்துக்கு ஆளாகும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. இப்போ அதை பற்றியெல்லாம் இந்த சிறுகதை வந்து பேசும்போது ரொம்ப ஒரு ஒரு நெகிழ்ச்சியாக நான் வேறு ஒரு சமவெளி பிரதேசங்கள்லேருந்து பார்க்குறவனுக்கு வந்து இதெல்லாம் ஐயோ இப்படியெல்லாம் இருக்குது, நாமெல்லாம் இதையெல்லாம் பார்க்க தவறணுமே, இப்படியான ஒரு வாழ்வியல் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ரெண்டாவது இதில் ஒரு பெருமிதமும் இருக்குது. இப்போ அதை பற்றியான விஷயம் மட்டும்தான் பேசணுமா, அது அதை பற்றியான அப்படின்னா இப்போ ஒரு ஒடுக்கப்பட்டவன் அவனுக்கு வேற ஒரு தொழில் இருக்குது, அதை எப்படி அவன் நான் பெருமையாக இதுதான் என்னுடைய தொழில் எனக்கு வேறு தொழில் இல்லை இதை நான் இது மட்டுமே பேசணும்னு சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் பேரலாக நமக்கு எழுந்துகிட்டே இருக்குது. அதை எப்படி அவனுடைய ஊரில் வந்து அவனுக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்து இங்கே வந்தோடனே நான் அதே செய்கிறேன் அப்படின்றத அவனால் சொல்ல முடியாது. அப்போ ஒரு தொழிற்சார்ந்த ஒரு பெருமிதம் கூட சில நேரங்களில் இது ஒரு தலைத்துக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்குது. தயவுசெய்து வாங்கி படிங்க. இது வந்து நம்மளுடைய பண்பா ஒரு வேற ஒரு பண்பாட்டு சூழலில் வந்து இந்த நாவலை நம்மளெல்லாம் புரிந்து கொள்வதற்கும் நாம் வேற ஒரு பகுதியில் இருக்கிற அது அது மட்டும் இல்லை ஒரு மற்ற வன்னி பகுதிகள் இது இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு சிறுகதையோடு நான் சொல்லி முடிச்சிடறேன். நான் எல்லா இடத்துலையும் சொல்கிற ஒரு விஷயம் ஒரு ராமசாமி ஸ்ரீதரன் ஒரு சிறுகதைகள் அது ஒரு நல்ல ஒரு ராமசாமி காவியம்னு ஒரு நாவல் இருக்கும். அதில் அந்த 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 சிறுகதையில் வரும்போது ஒரு பிரதேசத்தை பற்றியான ஒரு மனிதனை பற்றி விவரிக்கிற ஒரு விவரணை இருக்கும். வீட்டுக்கு ஒரு ஒரு யாழ்ப்பாணத்திலிருந்து வந்து ஒரு வண்டியில் ஒரு நிலப்பிரதேசத்தை ஆக்கிரமிக்க ஒரு ஒரு நிலத்தை உருவாக்கி அதில் கஷ்டப்பட்டு ஆனால் அதில் ஒரு மேன்மை தங்கிக்கூடிய ஒரு ஒரு யாழ்ப்பாண ஆளுக்கும் நிலைமை இல்லாமல் போகிற ஒருத்தனுக்கும் உண்டான அந்த 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 உரையாடல் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். அப்போ தான் அவனுடைய அந்த அந்த என்ன சொல்கிறதுங்க அந்த யாழ்ப்பாணத்தினுடைய உளவியலை வந்து அங்கே பேசக்கூடியதாக இருக்கும். இதில் கூட இவர் வந்து இந்த பாக்கியராஜா பற்றி சொல்லும்போது ஒரு ரொம்ப ஒரு 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 குறியீர் மாதிரி சொல்லிட்டு போகிறார். பாக்கியராஜா வராரு அவர் யாழ்ப்பாணம்ன்றாரு. அதே மாதிரி முபாரக்கலி நானாவை பற்றி அந்த கடைசி நாவலில் வரும்போது ஹார்பரில் இருக்கும்போது ஒரு ஒரு யாழ்ப்பாணக்காரர் வந்து குறிப்பிடுவார். இப்போ இந்த மாதிரியான விவரணங்கள் வந்து ஒரு பகுதி மக்களை சும்மா அப்படி சொல்லிட முடியாது. அது அவங்களுடைய வாழ்வியலும் அந்த உளவியலும் வந்து அவங்க பதிவு செய்யும்போது தான் அதனுடைய எதிர்வினை வந்து இது பண்ண முடியும். இல்லாட்டி ஒரு 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 விதமான ஒரு விதமான ஒரு செட்டப் மாதிரி ஆகிடும். அது ஒரு ஏதோ ஒரு நாவலுக்காக சொல்லக்கூடிய மாதிரி இதை மட்டும் நீங்கள் இவ்வளோ தூரம் பொறுமையாக அதை தூங்காமல் கேட்டதுக்கு நான் மகிழ்ச்சி. நன்றி.